ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகாந்த், லக்ஷ்மி ராய் இவங்களாம் சேர்ந்து நடிக்க புரோவைட்டு வர்றது தான் மிருகா அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க, மார்ச் 5ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து வர 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 4 ஆக்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டர்ஸோட லிஸ்ட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து 28ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ உருவாயிருக்கிறது தான் அன்பிற்கினியால் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மார்ச் 5ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஆடியோ வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ மட்டும் இல்லாமல் ஆனைக்கட்டி ஆளை வந்தா அப்படிங்கிற ஒரு சாங்கோட வீடியோ சாங்கும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஜூக் பாக்ஸ் வந்து இப்போ திங் மியூசிக்கோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கீர்த்தி சுரேஷ், டைரக்டர் செல்வராகவன் நடிக்க புரோவைட் வரதான் சாணிக் ஆயுதம் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில ஷூட் ஸ்பாட் பிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்ஸை இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக பாக்யராஜ் சார், உருவஷி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து 1983 ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓனர் தான் முந்தானை முடித்த படம். ஸோ இந்த படத்தோட ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் வந்து சசிகுமார் அவர்கள் வந்து பாக்யராஜ் ரோலும் அண்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து உருவஷி மேம் ரோலும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து இன்றைக்கி ரிவீல் பண்ணியிருக்காங்க. யார் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி இது கதிர்வேலன் காதல், சுந்தர பண்ணின் இந்த மாதிரி படங்கள்லாம் இயக்குனவர் தான் இது எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள். அடுத்ததாக பிரபாஸ், ராணா தகுபதி, அனுஷ்கா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து 2017 ரிலீஸ் ஆகினது தான் பாகுபலி 2 த கன்க்ளூஷன் படம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன சில வாரத்திலேயே வந்து வேர்ல்டு வைடாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருந்தது. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து 78 crore வந்து டிஎன் வந்து தேட்ரிக்கல் ஷேர்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக லைஃப் டைம் ரெக்கார்டாக வந்து வச்சுருந்தது. அந்த தேட்ரிக்கல் ஷேரை வந்து இப்போ மாஸ்டர் படம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஎன் தேட்ரிக்கல் ஷேர் வந்து இப்போ 80 crore வந்து மாறியிருக்கு மாஸ்டர் படத்தினால. ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக லைஃப் டைம் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சந்தானம், யோகிபாபு நடித்த டிக்கிலோனா படத்தோட ஃபுல் ஆடியோ வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஆல்பம் ப்ரிவியூ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 2 லிரிக் வீடியோட சேர்த்து இந்த படத்தோட சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏதும் சொல்லாது அப்படிங்கிற ஒரு பாடலோட லிரிக்கும் அண்டு மஞ்ச கலரு குருவி அப்படிங்கிற பாடலோட லிரிக்கும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு இந்த படத்தோட ஃபுல் ஜூக் பாக்ஸ் வந்து இன்றைக்கி சோனி மியூசிக் சவுத்து யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக சமுத்திரகனி நடித்த 7 திரைப்படம் வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு விஜய் டிவியில் வந்து வேர்ல்டு டெலிவிஷன் பிரீமியராக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.